சிரிக்க வேண்டிய இடத்தில் சிரிக்கலாம், ஆனால் இது சிரிப்பதற்கு மட்டுமல்ல. வணக்கம் நேர்களே. மிகவும் சூடுபிடித்து மிகவும் உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகின்ற இலங்கை அரசியல் வெற்றி, நீண்ட நாட்களாக தமிழ் மக்களோடு மிகவும் நெருங்கிய தொடர்புடையவரும் தமிழர்களுடைய போராட்டங்களில் மிகவும் அதிக பங்கு வகித்தவரும் பாராளுமன்ற மன்றத்துக்கு பல தடவைகள் சென்றவரும் தமிழ் மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்நாளில் முழு பகுதியையும் அர்ப்பணித்த மகிழ் வேந்தன் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் மகள் வேந்தன். வணக்கம் ஒலிபரப்பாளர் அவர்களே. எடுத்துக்கிடப்பிலே ஒரு முக்கியமான கேள்வி, நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நீங்கள் பேசுகின்றவர் என்று நான் நினைக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் 50 வருடங்களுக்கு மேலாக தமிழ் அரசியல் துறையில் இருக்கிறீர்கள் நினைக்கிறேன், சரியோ? ஆமாம், அப்படியே தான். கிட்டத்தட்ட 75 வருட கால அரசியல் வாழ்க்கையில் இந்த 75 வருடங்களில் 50 வருடங்கள் நீங்கள் அரசியலில் இருந்திருக்கிறீர்கள். இதுவரை தமிழ் மக்களுக்கான விமோசனம் அல்லது தமிழ் மக்களான தீர்வு அல்லது தமிழ் மக்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கை என்று நீங்கள் தேடி கொடுத்ததே எதுவென்று சொல்வீர்கள்? உண்மையிலே சொல்ல போனால் இன்றைக்கு நாங்கள் ஒரு மரத்தை வைத்துவிட்டு அதற்கு தண்ணீர் ஊற்றி இப்படி எல்லாம் பசலை போட்டு எல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வந்து எங்கே பழம் எங்கே பழம் என்று நாங்கள் கேட்கக்கூடாது. ஆனால் எமது தீர்வை அடைவதற்காக தமிழ் மக்களுக்கு ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்வதற்காக நாம் பலவித இன்னர்களின் மத்தியிலும் தொடர்ந்து நான் போராடி கொண்டே இருக்கிறோம். பல விதங்களிலே நாங்கள் போராடி இதுவரைக்கான போராட்டங்களில் நீ உங்களால் அல்லது உங்களுடைய கட்சியினால் அல்லது நீங்கள் பாராளம் சென்ற வகையில் என்ன ஒரு விடயத்தை நீங்கள் இதுவரையில் செய்திருப்பீர்கள் என்று சொல்லக்கூடியதற்கு இருக்கும். அதான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வியும் அதுதான். நீங்கள் எனக்கு விளங்குகின்றது. திருப்பியும் சொல்றேன், இன்றைக்கு நாங்கள் பாராளுமன்றம் செல்வது அங்கே போனால் எமக்கு மாச சம்பளம் வரும், பலவித சலுகைகள் வரும், வாகனம் வரும், இவைகளுக்காக இல்ல. அங்கே போய் எமது குரல் அங்கே ஒலிக்க வேண்டும். அங்கே அந்த குரல் ஒலிக்கும் பொழுதானது சர்வதேசத்து கேட்கும். அந்த அடிப்படையிலே அங்கே போய் நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோமே தவிர நீங்கள் என்னத்தை எடுத்து கொடுத்து விட்டீர்கள் இப்படியாக கேட்க கூடாது. இது என்ன பொறுத்து வந்து கடந்த 75 வருஷம் கிட்டத்தட்ட 3 தலைமுறை நகர்ந்திருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 35-40 லட்சம் தமிழ் மக்கள் இருந்தார்கள் இலங்கையில், தமிழ் பேசும் மக்கள் இருந்தார்கள். அப்ப இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் தமிழ் தொகை குறைஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தொகையெல்லாம் குறைந்து கழுத தேஞ்சு கட்டரும்பா வந்த பிற்பாடு நீங்கள் இன்னும் மரம் வைக்கிறோம் தண்ணி ஊத்துறோம் பழம் பிடுங்குறோம் என்று சொல்றது ஒரு உப்புச்சப்பு இல்லாத கதை மாதிரி நினைக்க இல்லையா? நீங்கள் இப்படி கதைக்கிறது கொஞ்சம் ஒரு நாகரிகமான இல்லை. இருந்தாலும் நான் சொல்கின்றேன், ஒரு இதிருக்கிறது, ஓரடி பின்னால் ஈரடி முன்னால் என்று சொல்லிக்கிறோம். ஒரு போராட்டம் என்று நாம் நடத்தும் பொழுது அதிலே பல பின்னடைவுகள் வரும். அதன் அர்த்தம் போராட்டம் முடிந்து விட்டது, சகலதும் தொலைந்து விட்டது என்ற அர்த்தம் அல்ல. நாம் ஏதோ உமக்கு உரிய முறையிலே உமது பலத்தின் அடிப்படையிலே நாம் பலவித இதுகளை நான் செய்து கொண்டிருக்கிறோம். நான் எல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியாது என்று சொன்னாலும் வெளிப்படையாக சொல்ல முடியாமல் இருப்பதற்கு இது ஒன்றும் உங்களோட வீட்டு காரியம் இல்லையே. இது மக்களோட மக்கள் விடுதலையோடு மக்களுடைய வாழ்வாதாரத்தோடு மக்களுடைய உயிர் நிலையோட உயிர் நாடியோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் எல்லாம் மொழியால் சொல்ல முடியவில்லை என்றால் என்ன நீங்கள் அண்மையில் சாராய பெர்மிட் எடுக்கிறது பெர்மிட் வாகன பெர்மிட் எடுத்து வெளியால் விற்கிறது இதை பற்றி மொழியால் சொல்லலான்னு சொல்கிறீங்களா? நீங்கள் இதற்கு சுத்தி எதுக்கு வாரிகள் என்பது விளங்குது. சாராய பெர்மிட் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு உண்மை சொல்றேன், மக்கள் நம்பி வாக்களிக்க இப்படிப்பட்ட இதுகள் நடந்தது என்பது உண்மைதான். அதை ஒரு சிலர் வந்து தாங்கள் சிலர் அம்பலமாகிவிட்டார்கள், சிலர் தாங்களாகவே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் உண்மை. அதே கட்சியில நீங்கள் அதே கட்சியில நீங்களும் தொடர்ந்து இருக்கேக்கல, அது உங்களுக்கும் அதுல ஒரு சேர்மதி இருக்குன்றது தான் அர்த்தம் இல்லையா? இல்லை, அதுல இருந்தா போல் எல்லோரும் அப்படி எல்லாத்தையும் ஒன்றை ஏற்றுக்கொண்டு அதே மாதிரியான செயலை செய்பவர்கள் அல்ல. அதுக்காக எல்லாருமே சில விதிவிலக்கானவர்களும் இருக்கின்றார்கள். அந்த விதிவிலக்கானவர்களை நானும் ஒருவன்பதைத்தான் நான் நெஞ்ச நிதித்து கொண்டு போற விரும்புகின்றேன். அனுரகுமார் திஸ்நாயக் அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிற்பாடு வருகின்ற திடீர் சட்டங்கள் திடீர் அறிவுறுத்தல்கள் பகிரங்கமாக சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் கேட்ட பிற்பாடும் நீங்கள் உங்களுடைய கட்சி தொடர்ச்சியாக அரசியலில் ஈடுபடலாம் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? மக்கள் விழிப்புணர்வு அடைய மாட்டார்கள் என்று நினைக்கிறீங்களா? மக்கள் தொடர்ந்தும் மந்தைகளாக இருப்பார்கள் என்று இல்லை.
ஆனால் நாங்கள் எமது போராடி எமது போராட்டம் என்பது நாங்கள் அதற்குள்ளே குதித்து விட்டோம் என்று சொன்னால் பலவித சவால்களை பலவித இன்னல்களை நாங்கள் எதிர்நோக்கிய வேண்டி வரும். இன்றைக்கு யாழ் மாவட்டத்திலே ஜேவிபி தேசிய மக்கள் சந்தி என்று சொல்லுகின்ற ஜேவிபி 27,000 வாக்குகளை எடுத்திருக்கின்றன சொன்னால் எமக்கு பலவீனமான ஒன்று. இன்றைக்கு இங்கே கிளிநொச்சியிலே சஜித் பிரிவாசா 30,000 வாக்குகள் எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எமக்கு பலவீனமா ஒன்றுதான். அதற்காக நாம் துண்டைக்கானும் துணியக்கானும் ஒன்று நாம் விட்டுட்டு போக முடியாது. எமது கோஷங்களுக்கு பின்னால் மக்கள் நிற்பார்கள். அட வருகின்ற தேர்தல்களும் நாங்கள் வைக்கிற கோஷங்களுக்கு கடந்து 70 வருடங்களுக்கு மீதாக இப்படி மக்கள் வாக்களித்தார்களோ தொடர்ந்தும் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்குது. நாங்கள் சாராய பமிட்டி எடுத்து கொடுத்தேன், வைன் பமிட்டி எடுத்து கொடுத்தேன், இன்னத்தை கொடுத்தாலும் மக்கள் எமக்கு தமிழ் தமிழினம் தேசியம் தேசிய பிறப்புன்ற வரையில் மக்கள் எமக்கு பின்னால் நிற்கத்தான் போகின்றார். மக்களின் பலவீனம் தான் உங்களுடைய பலம் என்று நீங்க சொல்றீங்க. பலவீனம் என்று நான் அதை அப்படி சொல்ல மாட்டேன். அவர்கள் எமக்கு பின்னால் எமது கோஷங்களுக்கு பின்னால் இருந்திருக்கின்றார்கள், இருக்கின்றார்கள், இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. உங்களுக்கு 75-70 வயதுக்கு மேல வந்துட்டு இதுவரையில சாதிக்காத ஒரு விஷயத்தை இனி நீங்கள் பார்லிமெண்ட்ல போய் எளிமிரண்டு பேசுறது கஷ்டப்படுறீங்க. தொடர்ந்து வார்த்தை பிரயோகம் வருது இல்லை. அப்ப தொடர்ச்சியாக நீங்கள் இந்த அரசியல் பணியிலே இருந்து மக்களுக்கு சேவையாற்ற விரும்பாமல் ஒரு அடுத்த தலைமுறைக்கு இதை கையளிக்க கூடாது நீங்கள்? இப்ப என்னன்னு சொன்னா எனக்கு சில சமயங்களிலே எனது வயது முதிர்ச்சியின் காரணமாக நாம் பாராட்டலும் மனது செய்யாமல் இருப்பது என்பது உண்மை. அரசு மாளிகையில் அவர்களை பயன்படுத்துகின்ற இது வழிப்படியான இது நாங்கள் அவரிடம் இழந்து கேட்பதல்ல, ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கொடுக்கப்பட வேண்டிய வாகன பெர்மிட் எடுத்து நீங்கள் வழியால வித்திருக்கிறீங்களே ஒழிய பல மில்லியன் 40-50 மில்லியனுக்கு நீங்க வழியால வித்திருக்கிறீங்களே ஒழிய நீங்கள் பாவிக்க இல்லையே. அது எமக்கு அந்த பெர்க்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு எம்பி ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய அவருக்குரிய சலுகைகளின் அடிப்படையில் உரிமையின் அடிப்படையில் தான் நான் பெற்றுக்கொண்டோம். சரி ஐயா, உங்களுக்கு ஐயா இது ஒரு குறுகிய நேரப்பட்டியாகத்தான் இதை வைத்துக்கொள்ள விரும்புகிறோம். இல்லை, இப்போ இன்றைக்கு நீங்கள் அரசியலில் விட்டு நீங்கள் அல்லது உங்களோட கட்சி அரசியலை விட்டு விலகிட்டால் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் ரோட்டுக்கு வந்துடுவினோம் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி அல்ல. அப்ப பிற்பாடும் தொடர்ச்சியாக நீங்களே அந்த மக்களின் பல இனத்தை வச்சு நீங்கள் தொடர்ச்சியாக எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் எந்த விதமான ஒரு வினைத்திறனும் இல்லாமல் இப்படி செயலாற்றுறது வந்து அடுத்த தலைமுறை இப்ப வந்து நிறைய பேர் இலங்கையை விட்டு வெளியேறினோம். வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மக்கள்ல அதாவது மிக குறைந்த இன மக்கள் தான் இருக்கிறார்கள் சனப்பெருக்கத்தில். யாழ்ப்பாணத்தில் வடக்கு கிழக்கில் இருக்கிறார்கள், குறிப்பாக யாழ்ப்பாண மக்கள்ல நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போய் இன்னும் இருக்கிறார்கள், வெளிநாட்டுக்கு போறது துடிச்சு கொண்டு இருக்கணும். யாழ்ப்பாணத்தில் போத பொருள் இருக்குது, யாழ்ப்பாணத்தில் கல்வி முறை ஏனைய மாகாணங்களோட விட பின்தங்கிய நிலைக்கு வந்துட்டுது. அப்ப இதுகளை பற்றி ஒன்றுமே கதைக்காம உரிமை 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 தேசியம் 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 என்று சொல்லி மக்களின் அன்றாட வாழ்வியல் அவை பட்டினி சாவை நோக்கிறதும் ஒரு படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறதும் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதும் இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் உரிமையை வேண்டி என்னையா செய்யறது? ஒரு கப்பல் ஓட்டுகின்ற மாலினிக்குத்தான் தெரியும் கப்பலை எப்படி ஓட்டுவது, எந்த இடத்துல பாறைகள் வரும் பொழுது அது எப்படி வேகத்தை குறைப்பது, எப்படி திசையை மாற்றுவது என்று. சனங்கள் இல்லாத கப்பலை கரைக்கு நீங்க கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க? ஒலிபரப்பாளர்களே, சனங்கள் இல்லாத கப்பலை நீங்கள் கரைக்கு கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்களா அதை சொல்லுங்க ஐயா. நீங்கள் ஒளிபரப்பாளரே, நான் திருப்பியும் சொல்லுகிறேன், நான் உங்களை மதிப்பது தான் இந்த இன்டர்வியூக்கு நேர்காணலுக்கு வந்த நான். நீங்கள் என்ன கேள்வியும் கேளும் அதே என்ன மறுமொழியும் சொல்ல இல்லையா? நீங்கள் இதைத்தானே சொல்றீர்கள், அந்நிய தேசம் வெளிநாடுகள் எங்களை பார்த்து கொண்டிருக்குது, இந்த முறை நீங்கள் அனுப்புங்க, எங்களின் பலத்தை கூட்டுங்கோ, நாங்கள் இந்த முற்றுமுழுதாக எங்களின் பலத்தை சர்வதேசத்துக்கு காட்டணும் சர்வதேசத்துக்கு காட்டணும் சர்வதேசத்துக்கு காட்டணும் காட்டணும் என்று 75 வருஷமா சொல்லி 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 இருக்கிற சனத்தையும் படிப்பறிவு இல்லாத மக்களை மாற்றி போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி மக்கள்கிட்ட அந்த ஒரு கலாச்சார சீரழிவுக்கு உடந்தையாக இருந்து வெளிநாட்டுக்கு மக்களை அனுப்பி உள்ளூருக்குள்ள ஒரு விதமான முன்னேற்றம் இல்லாமல் அந்த மக்களை இப்படி சீரழித்து ரோட்டில் உணர்ந்து விட்டுட்டீங்களன்றதை ஒத்துக்கொள்வீங்களா? இப்போ
அப்போ நாங்கள் மக்களை பிடித்து இளைஞர்களை பிடித்து அவர்கள் வாயை பிடித்து அமைத்துக் கொண்டு அதுக்குள்ளே போதப் பொருள் எல்லாம் நான் திணிப்பதில்லை. உலகம் மாறிக்கொண்டு போகிறது, பல பேர் தேசங்களில் எல்லாம் வந்து அப்படிப்பட்ட இதுகள் கூடிக்கொண்டு போக அந்த வகையிலே போகுது. நமக்குள்ளே சில தவறுகள் நடந்து கொண்டு சாராயத்துக்கான எடுப்பமிட்டே ஒரு சில வாங்கினது இதண்டது உண்மை, அதை விற்றது உண்மை, சில பேர் அது ஒத்துக்கொண்டதும் உண்மை. ஆனால் அதே நேரத்தில் வந்து ஒரு விடுதலை வேள்வியை வாங்கி இருக்கணும். நாங்கள் இந்த சர்வதேசத்துக்கு நாம் காட்ட வேணும். இதை நாங்கள் கேட்டு எங்களுக்கு இந்த சர்வதேசம் தேசியம் இந்த தேர்தல் பலம் என்று சொல்லி காது புளிச்சு போச்சு ஐயா. இந்த அனுரகுமார தேசநாயக்க அவர்களுடைய ஆட்சி அமைய பெற்றால் அடுத்த ஒரு வாரங்களில் தேர்தல் வந்து அவர்கள் முற்றுமுழுதாக பலம் பெற்று போனால், யாழ்ப்பாணத்திலும் கூடுதலான இடங்களை அவர்கள் கைப்பற்றி கொண்டு போனால் உங்களுடைய எதிர்கால திட்டம் என்னவாக இருக்கும் ஐயா? அதை பற்றி நாங்கள் கலந்து உரையாடி இருக்கிறோம். அது ஒரு பெரிய நாங்கள் பெரிய சவாலை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். இப்பவே எப்படி வந்து நீங்கள் உண்டை கவனிக்க வேண்டும். இன்றைக்கும் எப்படி வந்து காணா போனார் ரோட்டில் நின்று இதுகளை தொடங்கி விட்டார்களோ, காணாமல் போனாருன்னா அது ஒரு கதை ஒன்று கதை கொண்டு நீங்க அதுக்கு தூண்டி சொல்றீங்களோ இல்லையா, அதுக்குரிய ஆவண நடவடிக்கை ஒரு லிஸ்டே தயாரிக்க முடியாத அளவுக்கு நீங்க இருக்கிறீங்களா? என்னண்டு உங்களுக்கு காணாமல் போனவர் பற்றிய ஒரு பூரண முடிவு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்? இப்ப ஒலிபரப்பாளர் அவர்களே, இப்ப நீங்கள் தான் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கிறீர்களே தவிர, நாங்கள் நாளைக்கு தேர்தல் வரும்பொழுது இந்த தேசிய பரப்பில் உள்ளவர்களை நீங்கள் பலப்படுத்த வேண்டும், அப்பொழுதுதான் சர்வதேசத்தில் எமது குரல் ஒலிக்கும். இப்பேற்பட்ட கோஷங்களை நாங்கள் முன்வைக்கும் பொழுதும் மக்கள் நம்புகின்றார்கள், மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறார்கள். அப்ப 75 வரியமாக இந்த ஒலித்த பிரதிநிதிகள் ஏற்றுக்கொள்ள இல்ல சரி, எங்களுக்கு புரிகிறது ஐயா. இப்ப 75 வருஷமாக நீங்க ஒலிக்கிறீங்க, இன்னும் கேட்கல. அப்ப உலகத்தில் எத்தனையோ நாடுகள் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. ஆனால் எப்படி அடிமேல் அடி எடுத்தால் அம்மியின் நகருமோ, இவ்வாறுதான் நாங்கள் வந்து சர்வதேசத்துக்கு எடுத்து வைக்க வேண்டும். அதே நேரத்தில் நீங்களுடைய நினைக்கவனை சில பேர் கொச்சப்படுத்தி கதைக்கிறது. நாம் ஜெனிவாக்கு போய் அங்கே உறவினர்கள் வீட்டில் நின்று சாப்பிட்டு ஹோட்டலில் நின்று போட்டு வருகின்றோம். அப்படி அல்ல, அங்கேயும் போகின்றோம். அங்கே போகும்போது சும்மா சாப்பிட்டு போட்டு வருவதில்லை. அவர்களுக்கும் அவர்கள் மத்தியிலும் நமது பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறோம். ஆனபடியால் இதுக்கு ஒரே தீர்வாக அமைய போவது வந்து சர்வதேசத்தின் தலையீடு இருக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் இடித்துரைக்க வேண்டும். அதற்காக அதை நோக்கித்தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் வந்து நீங்கள் ஐயா உங்களோட பதிலுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்துக்கு நல்லம். நீங்கள் ஒரு அமைதியான நேரத்தில் அமைதியாக இருக்கல நினைக்கிறேன், உங்களோட பிஸியில் நினைக்கிறேன், நினைமே வாஷ்ரூம் போயிருக்கல நீங்கள் அமைதியாக இருப்பீங்கள், எந்த விதமான தகவல் ஒரு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல். அந்த அமைதியாக இருக்கிற நேரத்தில் உங்களுக்குள்ள உங்களுடைய ஆத்மா சொல்கிறேலையோ, நான் தமிழ் மக்களை வச்சு பிழைப்பு நடத்துகிறேன், தமிழ் மக்களை வச்சு என்னுடைய வாழ்க்கையை பார்க்குறேன், இந்த மக்களுக்கு ஒரு வகையில் இது துரோகம் தானேன்னு நீங்கள் நினைக்கிறது இல்லையோ ஐயா? நீங்கள் ஒன்றிணைத்துக் கொள்ளுங்கள். வடபகுதி மக்களை மிகவும் புத்திசாலிகள், கட்டித்தரர்கள், வீராதி வீரர்கள் தான் சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட மக்கள் எங்களுக்கு 75 வருடங்களாக திரும்ப திரும்ப எம்மை பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறார்கள், எமது குரல் அங்கே ஒலிக்க வேண்டும் என்பதற்காக என்றால் அது ஏன் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் சொல்றதிலும் ஒரு நியாயம் இருக்குது. அப்ப மக்களைத்தான் நீங்க அப்ப பிள்ளை சொல்றீங்களே ஒழிய நீங்கள் உங்களை பிள்ளை சொல்ல இல்லை. அப்ப மக்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கு வாக்களிக்கிறதால தான் இந்த பிரச்சனை வருதுன்னு நீங்க சொல்றீங்களே ஒழிய உங்களை இல்லை அவை அனுப்பினா நாங்கள் போறோம். இதுதான் உங்களோட முடிவு ஐயா? அப்படியும் தான். அதையத்தில் நான் சும்மா குதர்க்கமாக கதைக்க விரும்பவில்லை. சில சில சந்தர்ப்பங்களை நாங்கள் சரிவர பயன்படுத்தவில்லை என்பதை நான் இதிலே ஒத்துக்கொள்கின்றேன். அது உண்மை. ஆனால் அது எப்படி ஐயா, உங்களோட பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் படிக்கணும், உங்களோட வைஃப் எல்லாம் நல்ல லக்ஸரி காரில் போகிறா, உங்களோட சொந்த காரெல்லாம் நல்லா இருக்கணும், உங்களுக்கு ஓட் பண்ணுற மக்கள் நெடுக அப்படியே இருக்கிறதுக்கு அது என்ன அந்த தந்திரம் பெறுது எங்களுக்கு அது விளங்க இல்லையே ஐயா? இப்ப முதலாவது வந்து எனது பொக்கெட்டுக்குள்ள ஒரு 100 ரூபாய் இருந்தால் தான் வந்து இன்னொரு ஆளுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்கலாம். இன்றைக்கு எங்களுக்கு நாளைக்கு எனக்கு கொண்டு நடந்து விட்டால், இன்றைக்கு நான் 70 வயதை தாண்டி விட்டேன், எனக்கு கொண்டு நடந்து விட்டால் இந்த இதை வெளியிலே ஆங்கிலம் அவர்கள் படித்து போட்டு வந்த எனது பிள்ளை அதை கொண்டு செலுத்த வேணும். மற்றது எனது எனக்குரிய இதுகளை சௌகரியங்களை செய்வதற்கு மனைவி வந்து வடிவாக கார வாகனங்களே போய் வர வேண்டும். இது வந்து நாங்கள் களவெடுத்து எடுத்து பெற்றுக் கொள்வதல்ல. பாராளுமன்ற உறுப்பினர் ஒவ்வொருவருக்குமான அந்த
சலுகையின் அடிப்படையிலே நமக்கு ஒரு வாகனம் கிடைக்கின்றது. நல்லது நல்லது, அது அது மக்களுக்கும் தெரியுமே. இந்த அனுர்குமார் தேசநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக வந்த பிற்பாடு, அவர் முழு பாராளுமன்ற தேர்தலும் அடுத்த தேர்தல் நடக்கப் போகிறது என்று அறிவித்த பிற்பாடு அவர் முழு ஆசனங்களையும் கைப்பற்றி விடுவார் என்ற பயத்தில் சிங்கள தேசத்தில் அவர்கள் ஒற்றுமையாக செயல்பட ஆரம்பிப்பதும், தமிழ் தேசத்தில் இன்னும் ஒற்றுமையாக இல்லை நாங்கள் தனித்தனியாக கேட்க போகிறோம்ன்றதும் இதை காட்டுது ஐயா. இது வெளிப்படையாக உண்மையாக சொல்கிறேன், தென்னிலங்கை அரசியலை பொறுத்தவரையில் அவர்கள் ஒன்று சேர்ந்து ஆட்சியை கைப்பற்றவும் நிற்கிறார்கள். ஆனால் அது இவ்வளவு தூரம் சாத்தியமாக தெரியவில்லை. எங்கள் பகுதியிலேயும் வந்து சில அந்த காலத்திலிருந்தே சில கூடரி காம்புகள் காட்டி கொடுப்பவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். வெளி உலகுக்கு வந்து தாங்கள் தமிழ் மக்களுக்கு தாங்கள் தமிழ் மக்களின் காவலனாக காட்டிக்கொண்டாலும் அவர் பின்கலவாலே சென்று தரகர் வீலை பார்ப்பவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். இதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நாம் எமது மக்களும் மேல் நாங்கள் என்று சொல்வதை விட மக்களும் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதுக்கேற்ற வகையிலே எங்கள் பயணம் தொடர்ந்து கொண்டே போகும். நல்லது, உங்களுடைய நேரத்துக்கு நல்லம் தொடர்ச்சியாக எல்லா கேள்விகளுக்கும் ஒரே விதமான பதில்களை அளிக்கிற இந்த முறை எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சது. என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் ஒரே பதிலை சொல்றது ரொம்ப நீங்கள் சொல்லக்கூடாது. நான் அதுக்கு கேள்விக்கு ஏற்ற மாதிரியான பதிலை தான் சொன்னேன். இல்லை, எந்த கேள்வி கேட்டாலும் மக்கள் தேசியம் விடுதலை தொடர்ந்து போராட்டம் பழம் வைக்கிறோம் மரம் வைக்கிறோம் பழம் பிடுங்கிறதுக்கு உடனே பிடுங்க இல்லாதுன்றதை சொல்லி 75 வருஷம் கிரேட் ஐயா, கிரேட், ரொம்ப நன்றி ஐயா. நன்றி 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 வணக்கம். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நன்றி. அதேன் ஐயா, இவ்வளவு கேள்வி கேட்டாலும் ரோசம் பெறாமல் கடைசியில கோபம் பெறாமல் அப்படி பதிலளிக்க கூட. ஒரு அரசியல்வாதி என்று வெளிக்கிட்டால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒன்று வந்துவிட்டால் இதுகள் எல்லாம் வந்து சொல்லுவார்கள் இரும்பு மாற்றிலே மழை பெய்கிற மாதிரி என்று சொல்லி இவைகள் ஒன்றும் இருக்கக்கூடாது. நான் அப்படி பார்க்கவில்லை. நான் ஒரு நல்ல நோக்கத்துக்காக இறங்கிவிட்டேன். இது யார் என்ன சொன்னாலும் பசை பாடினார் என்ன செய்தாலும் எனது மக்களுக்கு ஒரு லட்சியத்தை அடைந்தே தீர வேணும் என்ற அடிப்படையிலே செயல்படுகின்றேன். அவ்வளவுதான். அவ்வளவு, ரொம்ப நன்றி ஐயா. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி மகிழ்வேந்தன். நாங்கள் மீண்டும் சந்திக்கலாம். ஓ நன்றி நன்றி ஐயா, நன்றி வணக்கம். வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார், தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். ஒரு நாயின் பணியிலமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேர்தல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேர்தல் உண்டு.